ரெண்டரை மீட்டர்ல ஒரு சூப்பர் பிளேர் கொண்ட ஷோல்டர் பிரின்சர்ஸ் வச்ச ஒரு ஏ லைன் கமிஸ் எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மீட்டர் வந்து ரயான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் அகலத்தில் ஒரு வாட்டி ஃபோல்டும் லென்த்தில் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஈவனாக இப்படி வச்சுட்டேன் ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஏ லைனில் கொஞ்சம் லென்த் இருந்தால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் ஸோ அதனால் நான் ஒரு நாற்பத்தி ஆறு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு ஸோ ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸ் எங்கே முடியுதோ நான் ஒரு லைன் வரைஞ்சிடுறேன் இந்த இடத்துல வந்து ஷோல்டரை மார்க் பண்ணுறேன் ஷோல்டர் எயிட் இன்ச்சஸ் அந்த எயிட் இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கிறேன் அண்ட் நெக் லைனோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் அதையும் மார்க் பண்ணிடுறேன் அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் இன்ச்சுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்து இந்த நெக் லைனோட இதை நான் கனெக்ட் பண்ணிடுறேன் இங்கேருந்து ஆம் டெப்த் ஆம் டெப்த் வந்து அதே எட்டு இன்ச் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நான் பண்ணுற கமீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் டபுள் எக்ஸ்எல் கமீஸ் இதுவே நீங்கள் எக்ஸல் இல்லை எல் பண்ணுன்னா இதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சைஸு நான் கீழே வேணால் சைஸ் ஸ்டார்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதை போய் செக் பண்ணுங்க அப்பர் பாடி வந்து நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் எடுத்துருக்கேன் எடுத்து இதை நான் கர்வ் பண்ணிடுறேன் ஸோ இப்போ நான் கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ டேப்பை இந்த மாதிரி வெட்டிக்கலாக வச்சு இங்கேருந்து நான் வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிடுறேன் வேஸ்ட் லைன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இன்ச்சுக்கும் ஹிப் லைன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் டுவெண்ட்டி ஒன் இன்ச்சுக்கும் ஹிப் லைன் மார்க் பண்ணிடுறேன் ஸோ என்னோட வேஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஃபோல்டிலேருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இங்கே எடுத்திருக்கேன் ஹிப் லைன் வந்து நார்மலாக நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்களோ அதுலேருந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஒருவேளை உங்களோட ஹிப் வந்து ஃபார்ட்டி இருந்ததுன்னா அதை ஃபோராக டிவைட் பண்ணிடுங்க வர ஆன்சரோட ப்ளஸ் ஒரு இன்ச் வந்து ஈஸ்க்கும் சேர்த்து கொடுத்துருங்க ஓகே ஸோ இப்போது நெக்கோட அகலத்துலேருந்து எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் வந்து வெளிப்பக்கமாக பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹிப் லைன் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக எப்படின்னா கனெக்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ ஹிப்லைன் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அங்கேருந்து இதை நான் ஃப்ளேர் எடுக்கிறேன் ஸோ கீழே வந்து ஹெம்லைனில் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு இன்ச் வரைக்கும் இந்த சைடில் வந்து ஃப்ளேயராக கொடுத்து அங்கேருந்து நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணும்போது ஹாஃப் அன் இன்ச் வந்து தையலுக்கான சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணுங்கள் ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஃப்ளேர்டாக தைக்கணுன்னா நமக்கு ரெண்டரை மீட் மூணு மீட்ருலேருந்து மூன்றரை மீட்டர் வரைக்கும் தேவைப்படும் பட் இந்த மெத்தடில் பண்ணும்போது ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்லேயே சூப்பராக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சிடலாம் ஓகே ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும் உல்ட்டா பண்ணி இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போது இந்த ஃபேப்ரிக்கை ஒரு அரை இன்ச்சு ஹிப் லைன் வரைக்கும் மேலே ஏற்றி இப்படி நான் லே பண்ணிடுறேன் ஸோ இதில் வேஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஹிப் லைனும் நான் மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஷோல்டர் எவ்வளோ வந்ததோ அதையும் மார்க் பண்ணிடுறேன் நார்மலாக என் ஷோல்டர் வந்து எட்டு இன்ச் நான் கொடுத்துருந்தேன் ஹாஃப் அன் இன்ச்சுக்கு வந்து இது ஓவர் லேப் ஆகிற மாதிரி வச்சு இதை பின் பண்ணிடுங்க ஸோ அது தையலோட அலவன்ஸ் நமக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ எட்டு இன்ச் நான் சொல்லியிருந்தேன் அந்த எட்டு இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிடுறேன் ஹாஃப் அன் இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப் மூணு இன்ச்சு வந்து நெக்கோட அகலம் கொடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணிடுறேன் ஸோ இப்போ நான் அங்கே என்னெல்லாம் மார்க் பண்ணணும் அதே ஆம் டெப்த்து எட்டு இன்ச் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த கட்டிங் பார்ட்டும் நெக்லைன் எப்படி இன்விசிபிளாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க ஸோ இதில் கட்டிங் தான் ரொம்ப ரொம்ப மெயின் இது மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளேட் கமிஸ் நமக்கு கிடைக்கும் அப்பர் பாடி வந்து அதே லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு லைட்டாக நான் உள்குழி எடுத்து கொடுக்க போகிறேன் ஸோ ஹிப் லைன் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் லைன் நைன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கேன் ஹிப் லைன் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் இன்ச் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஹிப்லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே இருந்து ஸோ அதே மாதிரி நான் ஃப்ரண்ட் பாட்டுக்கு ஒரு பதினஞ்சு கொடுத்து கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இந்த பேனலுக்கும் ஒரு ப பதினஞ்சு இன்ச் கொடுத்து இதை நான் எப்படி ஃப்ளேயர் எடுத்திருக்கேன் ஓகே ஸோ இது ஃபிஃப்டின் கொடுக்கணுன்னு இல்லை நீங்கள் டுவெல் 13 கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட்டு ரேண்டமாக ஒரு லைன் வரைஞ்சி கட் பண்ணிடுறேன் ஸோ ஆனால் இப்படி கட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதாவது ஒரு வாட்டி நீங்கள் போடும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம அதை சரி பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துறேன் தையலுக்காக சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டவுனை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதை எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து டவுன் பார்ட் வந்து ட்ரிம் பண்ணுறதுக்காக ஹிப்பில் ஹிப் லைன் மேலே பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல் வச்சிட்றேன் வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்ததோ லைக் இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வருது வச்சுக்கலாம் தரோவாக அந்த டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக வர மாதிரி இந்த டேப்பை அந்த ஸ்கேல் பக்கத்தில் வச்சு இப்படி மூவ் பண்ணிட்டு வரணும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா அனார்களிலாம் தைச்சேன்னா நிறைய வந்து கீழே வந்து ரெண்டு சைடும் வந்து ரொம்ப அன்னீவனாக ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்க மாட்டேன் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீட்டாக அன்இவென்னஸ் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போல லைட்டாக டீப் எடுத்துட்டு அப்படியே நம்ம இதை கொஞ்சம் கர்வ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ கொடுத்த பிறகு இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் பார்ட்டு பார்க்க போகிறோம் ஸ்ட்ரெச்சிங் பாட்டில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு பேனல்ஸையும் கரெக்டாக ஹாஃப் அன் இன்ச் சீம் அலவென்ஸில் இப்படி இதுக்கு மேலே வச்சு நம்ம இதை ஸ்ட்ரெச் பண்ணுவோம் பார்த்திங்கனாலே தெரியும் கீழே பருங்கு எவ்வளோ ஃப்ளேரியாக இருக்குது ஸ்கர்ட்டு மாதிரி ஸோ இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெச்சிங் பார்ட் பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டிச்சிங் பார்ட் வந்து பேனல் ஜாயினிங் மட்டும்தான் நான் காட்டுறேன் சைட் சீம் ஜாயின் பண்ணுறதுலாம் நான் இன்னைக்கு காட்டல ஸ்லீவ் வந்து நிறைய வீடியோஸில் நம்ம ஸ்லீவ் பார்த்துருக்கோம் அதனால் ஸ்லீவும் இதில் காட்டல பேனல் எப்படி ஜாயின் பண்ணி நெக்லைன் முடிக்கிறதுன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பேனல் பார்த்திங்கன்னா இது ஷோல்டர் பிரின்சஸ்னால உங்களுக்கு ஆறு பேனல் வரும் ஃப்ரண்ட்டில் மூணு பேனல் பேக்கில் மூணு பேனல் டோட்டலாக சிக்ஸ் பேனல் கொண்ட ஒரு ஃப்ளேடு கம்மீஸாக இது இருக்கும் ரொம்ப ட்ரெண்டியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளேர்டு தான் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃப்ளேட் கமிஸ் தான் இது ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் வீ நெக் வச்சுருக்கேன் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச்சுலேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரைக்கும் தான் நார்மலாக பேக் நெக் நான் வைப்பேன் ஸோ அதே அளவுக்கு வச்சுருக்கேன் ஒருவேளை நார்மலாக நீங்கள் டபுள் எக்ஸ்எல் கம்மிஸ் தான் போடுவேன்றவங்க இந்த நம்பர்ஸை அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லைனா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் தேவையான நம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை வச்சு நீங்கள் கட்டிங் போடலாம் ஓகே ஸோ இப்போது இது உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கெல்லாம் நாச்சஸ் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே டர்ன் பண்ணுறோம் ஸோ இதை டாப் ஸ்டிச் போட்டு இதை டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெக்லை நல்லா நீட்டாக அழகாக திரும்பும் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் வந்து சீன் தெரியாமல் லைட்டாக அதை நெக்லைன் பார்ட் மட்டும் கன்சீல் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் லைன் ஆல்ரெடி வந்து பேக் பார்ட்டை நான் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அது இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட கேன்வஸ் இருக்கு இல்லையா அதை லைட்டாக ஃப்ளிப் பண்ணி இந்த பேக் பார்ட்டுக்கு மேலே இப்படி ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே இப்படி லே பண்ணிவிடுங்க லே பண்ணிவிட்டு இதில் ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தைக்கும் போது ஷோல்ட்ரு வந்து லைட்டாக ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு பேனல் கட்டிங் வீடியோ தான் இது ஸ்ட்ரெச்சிங் வந்து பேனலில் மட்டும் ஜாயின் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ நார்மலாக பண்ணுற மாதிரி தான் இதுக்கப்புறம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீ நெக்ஸ்ட் டைம் டேக் கேர் ப பாய்